பிரசாந்த் கிஷோரே தமிழ்நாட்டில் என்ன முடிவெடுத்தாருன்னா, ரஜினிகாந்த் தான் தமிழ்நாட்டில் வின் பண்ணுவாருன்னு, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை அகற்றி ஒரு புது சீஃப் மினிஸ்டர் வந்துட்டாருன்னா அதில் பிரசாந்த் கிஷோர் இருந்தால் பிரசாந்த் கிஷோருக்கு மார்க்கெட்டு பல மடங்கு, அவரோட வர்த்தக மார்க்கெட்டு பல மடங்கு இந்தியாவில் பல மாநிலங்களில் உயரும்னு வின்னிங் ஹார்ஸ் ரஜினிகாந்தான்னு நம்பி அவர் ரஜினிகாந்தை அப்ரோச் பண்ணினார். ஸ்டாலினுக்கு எதுக்கு இப்போ பிரசாந்த் கிஷோர்? ஸ்டாலின் வந்து 39-38 ஜெயித்திருக்காரு, கருணாநிதி பெறாத வெற்றி. ஸ்டாலின்றதுனால அந்த மாதிரி பிராமண சமூகத்தை சார்ந்தவரை வச்சுட்டாருன்னு விமர்சனம் வருது. ஆனால் இதனுடைய பழைய வரலாறு நம்ம பார்க்கும் போது மோடியிலிருந்து இன்னைக்கு இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தியிருக்காங்க. அதான் மார்க்கெட்டிங்கில் இந்த தொழிலில் டாப்பாக இருக்கக்கூடிய பொருள் வந்து பிரசாந்த் கிஷோர். 2G திமுக தோக்கல, ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் 2G தோத்து, 2G தோத்துனி கனிமொழி மேலே உள்ள அச்சத்தில் கனிமொழி எங்கே எழும்பி வந்து நம்ம லீடர்ஷிப்புக்கு பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு 2G தோத்து தோத்துன்னு எல்லா மாவட்ட செயலாளர்களையும் கட்சிக்காரங்களையும் சொல்ல சொன்னார். இது எனக்கு 100% ஸ்டாலினே சொல்ல சொன்னார், ஸ்டாலினே சொல்ல சொன்னார் 100%. இப்பவும் ஸ்டாலினுக்கு வந்து அந்த மாதிரிப்பட்ட அணுகுமுறையில் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஜால்ரா கூட்டங்கள் அதுகளை நம்பி தான் ஸ்டாலின் போகிறார். யார் யார் சார் அந்த பட்டியலில் இருக்காங்க? குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடுறாரு, பிரசாந்த் கிஷோரை நாங்கள் வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பே சில ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்றவர்கள் வேறு சில கட்சிகளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரா, பிரசாந்த் கிஷோர் எங்க பக்கம் இருக்காரு அப்படின்ட்டு. அப்படா ரஜினிகாந்தோட கமலஹாசனையும் சேர்த்துக்கிட்டு நீங்களும் பிரசாந்த் கிஷோர் டீம்ல இருக்கிறீங்களோ? டு கால் எ ஸ்பேட் எஸ் எ ஸ்பேட், அடிச்சு வெளிப்படையா சொன்னா ரஜினிகாந்தை கண்டு அச்சப்பட்டு ஸ்டாலின் வந்து பிரசாந்த் கிஷோர் என்கேஜ் பண்ணிருக்காருங்க. இது ஆணித்தரமா நான் சொல்லுவாங்க. பிரசாந்த் கிஷோருடைய செயல்பாடுகள் பிளஸ் அவர் திமுகவோட ஒப்பந்தம் திமுகவுக்கு ஏற்றத்தை கொடுக்குமா, அதிகாரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கா? மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறார் அடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்க எல்லாம் தாழ்ந்த இந்த RSS பண்ணது, RSS பண்ணது, அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலை அணிந்து நாளைக்கு வர. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது, திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்று ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து விட்டார், அதாவது பிரசாந்த் கிஷோரோடு நாங்கள் இணைந்து விட்டோம், ஐபேக் நிறுவனத்தோடு வருகிற 2021 தேர்தலை சந்திக்கப் போகிறோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் திரு முக ஸ்டாலின் அவர்கள். அதாவது யார் இந்த பிரசாந்த் கிஷோர்? பிரசாந்த் கிஷோர் வந்து கடந்த காலங்களில் மோடிக்கு வேலை செய்து இருந்திருக்கிறார், அதே போல மம்தா பானர்ஜிக்கு, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு, தற்பொழுது இன்னும் ஒரு வாரத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய இப்ப ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வேலை செய்து கொண்டிருக்கார். அதன் நீட்சியாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அதிகாரப்பூர்வமாக அவர் வேலை செய்ய போகிறார் அப்படின்றது வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதாவது ஒரு தேர்தல் வியூக வித்தகர். இவருடைய பயணம் எப்படி இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோராக அறியப்படுகிற திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ் சார். ஆரம்பத்திலே உங்களுக்கே தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர்னு சொன்னா, இந்த பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ், எப்படியாவது அனைத்து சமூகத்துக்கும் இங்கே ஒரு அதிகாரத்தை வாங்கி கொடுக்கணும்னு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கீங்க. அதே போல் உங்களுடைய ரசிகர்கள் நிறைய பேர் உங்களை வந்து தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர்னு எழுதுறாங்க, அதன் அடிப்படையில் இந்த பெயரை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். எப்படி பார்க்குறீங்க ஸ்டாலின் பிரசாந்த் கிஷோர் கூட்டணியை? அதாவது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பல வெற்றிகளையும் சில தோல்விகளையும் கொடுத்தவர். தோல்விகள் சிறுசு, வெற்றிகள் பெருசு. மோடி, பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர், தென் ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார், இப்படி பல பேர்களுக்கு வந்து உழைச்சி வந்து அது வந்து வெற்றியை கொடுத்துருக்குது. சில யூபி போன்ற இடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. என்றாலும் அவரோட வெற்றி வளையம் பெருசு. இது வந்து அவருக்கு வெற்றி வளையம் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் இருக்கிறனால தான் ஸ்டாலின் வந்து என்கேஜ் பண்ணியிருக்கிறார். முதல்ல பிரசாந்த் கிஷோர் தொட்ட இடம்லாம் வெற்றி, ஸ்டாலினை தொட்டிருக்காரு, இங்கே வெற்றி அடைவாருங்கிற இமேஜ் முதல்ல கிடைக்கும். அதுதான் ஸ்டாலினுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டின்னு நான் கருதுறேன். ஆனால் இதில் உண்மை நிலைமை என்னென்னா, பிரசாந்த் கிஷோரே தமிழ்நாட்டில் என்ன முடிவெடுத்தாருன்னா, ரஜினிகாந்த் தான் தமிழ்நாட்டில் வின் பண்ணுவார்னு, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை அகற்றி ஒரு புது சீஃப் மினிஸ்டர் வந்துட்டாருன்னா அதில் பிரசாந்த் கிஷோர் இருந்தால் பிரசாந்த் கிஷோருக்கு மார்க்கெட்டு பல மடங்கு, அவரோட வர்த்தக மார்க்கெட்டு பல மடங்கு இந்தியாவில் பல மாநிலங்களில் உயரும்னு வின்னிங் ஹால்ஸ் ரஜினிகாந்தான்னு நம்பி அவர் ரஜினிகாந்தை அப்ரோச் பண்ணினாரு. இது 100%க்கு 100 உண்மை. இல்லை ரஜினி அப்ரோச் பண்ணாரா இல்லை பிரசாந்த் கிஷோரே டைரக்டாக ரஜினி அப்ரோச்? பிரசாந்த் கிஷோர் ரஜினி அப்ரோச் பண்ணாரு. உங்களுக்கு கிடைத்த தகவல்? நிச்சயமாக எனக்கு கிடைச்ச தகவல் தான். சரி, அந்த தகவலில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து அப்போ ஒரு பிரபல தொலைக்காட்சியில் அது சம்மந்தமாக ஒரு விவாதம் கூட
நடத்துனாங்க. அந்த தொலைக்காட்சி வந்து நியூஸ் 18 தொலைக்காட்சியில் அது விவாதம் நடத்துனாங்க. ரஜினி பிரசாந்த் கிஷோர் என்கேஜ் பண்ணுறாருங்கிறது அடிப்படையில் அந்த விவாதம் வந்து அந்த காலகட்டத்தில். ஏன் ரஜினி தவிர்த்து விட்டார்? இவர் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து 18 மாதத்துக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது வேணும்னு கேட்டதாகவும், ரஜினி வந்து நானே என்ன பொசிஷன் பண்ணியிருக்கிறேன், என்டிஆர் மாதிரி 8 மாதத்துக்கு முன்னே அரசியல் களத்துக்கு வர்ற மாதிரி நான் என்ன பொசிஷன் பண்ணியிருக்கிறேன், நான் அரசியல் களத்துக்கு வந்து தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் எனக்கு பண்ணினா போதும், அதற்குரிய பணத்தை என்னால் தர முடியும், அதை தாண்டி வந்து எனக்கு 18 மாதத்துக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே எனக்கு தேவையில்லைங்கிறதுல தான் ரஜினியும் பிரசாந்த் கிஷோருக்கும் அந்த அக்ரிமெண்ட் வராமல் போச்சு. இது உண்மைதான், ரெண்டோருக்குமே இது தெரியும். ரெண்டுவருமே இதை நீங்கள் பர்சனலாக கேட்டால் உண்மைங்கிறத ஒத்துக்குவாங்க, நான் உறுதியாக நம்புகிறேன். அடுத்தபடியாக அவர் கமல்ஹாசனுக்கு அன்னபிஷேகம் பண்ணினாருன்னு ஒரு கருத்து போகுது. சரி, பட் இப்போ ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆச்சுன்னு ஸ்டாலின் போடுறாருல வெளிப்படையா, இது வந்து முதல்நிலை ஆதாரம் உள்ள செய்தி நாம் சொல்லுவோம் இல்லையா, மறுக்க முடியாத உண்மைன்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, அந்த மாதிரி கமல்ஹாசனுக்கு ஒரு ஒர்க் பண்ணாதாட்டு எந்த ஆதாரமும் இல்லை, பட் வந்து நிரூபிக்கப்படாத செய்திகளை வந்து இவர் உண்மையிலே பண்ணினாரு, கடைசியில் வந்து பண்ணி கொடுத்தாருங்கிறதையும் சொல்றாங்க. இன்னொரு செய்தி வந்து இவர் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாட்டும் கருத்து கணிப்புகள் எடுத்தாருன்னு சொல்றாங்க. அது வந்து அதிமுகவோட கான்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கலாம். என்ன பொசிஷன்ல அதிமுக இருக்குன்னு இவருக்குள்ள வியாபாரத்துக்கு ஒரு முதலீடாட்டும் அதை போட்டுக்கலாம். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது தானே வியாபாரம். இந்த வியாபாரத்துக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிற வியாபாரத்துக்கு வந்து பல கோடி வந்து பணம் புழங்கும். அதில் ஒரு சில கோடிகளை பயன்படுத்தி ஒவ்வொரு ஏரியாவிலையும் அதிமுக பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சு பேசினாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து அதில் மெல்ட் ஆகி சம்மதிக்க வாய்ப்பு இருங்க அடிப்படையிலையும் அதை எடுத்துருக்கலாம். அதிமுகவுக்கும் இவர் எடுத்தாருங்கிறதுக்கு இவர் ஏரியாவில் எடுத்த இவரோட ஊழியர்கள் வந்து என்கிட்ட கலந்து பேசிட்டு இருக்காங்க, அது சம்பந்தமான தகவல்களையும் எனக்கு சொல்றாங்க அந்த ஊழியர்களே. அதே மாதிரி வந்து இவர்கிட்ட இருந்து விலை சேர்ந்த தாவோஸ் கௌதம்ங்கிற ஒருத்தர் வந்து அவரும் இவரை வந்து பிரசாந்த் கிஷோரை தோக்கடிச்சு காட்டினு தாவோஸ் கௌதம் நினைக்கிறாரு. அவரும் என்ன அப்ரோச் பண்ணி நாங்க ஒரு பிரசாந்த் கிஷோரையே தோக்கடிக்கணும்னு அவர் கூட இருந்தவர் நினைக்கிறாரா? உறுதியா நினைக்கிறாரு. அவர் வந்து ரஜினி கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணதுக்கு முடியுமாங்கிற இதில் தகவல்லாம் கேட்குறாரு. அவங்கள பொறுத்தளவில் வந்து தங்களை நிரூபித்து காட்டணும், பிரசாந்த் கிஷோரோட தங்களை நிரூபித்து காட்டணும்னு ஜான் போன்றவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணங்கள் இருக்குது. ஏன்னா இது ஒரு தொழில், இந்த தொழிலில் ஒரு திமிங்கலத்தை வந்து ஒரு சுறா மீன் வந்து அடித்து வீழ்த்திட்டுன்னா அந்த சுறாவுக்கு மார்க்கெட் வந்து ஏறி போயிடும். டேவிட் கோலியாத் கதை தான், கோலியாத்தை வீழ்த்ததுக்கு நாங்கள் டேவிட்டுகள் தயாராகும்னு ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்கலாம் அதுக்கு தயாராகிறாங்க. அதுக்கு வந்து அதாவது இது இன்னொரு அரசியலை தாண்டி இன்னொரு ஃபீல்டு. இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு எதுக்கு இப்போ பிரசாந்த் கிஷோர்? ஸ்டாலின் வந்து 39-க்கு 38 ஜெயித்திருக்காரு, கருணாநிதி பெறாத வெற்றி. கருணாநிதி வந்து ராமதாஸுக்கு அச்சப்பட்டு ராமதாஸுக்கு 6+1 எல்லாம் கொடுத்து, ராஜ்யசபா கொடுத்து 6 சீட்டு கொடுத்து, தானே ஜெயிக்கக்கூடிய சீட்டுகள்லாம் ராமதாஸுக்கு தாரை வார்த்தாரு 2004 அதிகாரத்தில் இல்லாத போது. ஸ்டாலின் இப்போ அதிகாரத்தில் இல்லை, ஆனால் ஸ்டாலின் ராமதாசுக்கு சீட்டு தாரை வாக்காம 2004 கருணாநிதியோட பெரிய வெற்றியை பெற்றுட்டார். ஆக ஸ்டாலின் வந்து நிரூபிச்சிட்டாரு ஒன்று. அப்போ இந்த 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 நிரூபிக்கிறதுக்கு வந்து சுனில்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர், திராவிட இயக்க பின்னணி உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் தான் கருதுறேன். அவர் வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணார். எனக்கு சுனில் நண்பர், ஜான் எனக்கு நண்பர், சுனில் நண்பர், கௌதமும் எனக்கு நன்கு அறிமுகமானவர் தான். அப்போ சுனில் வந்து அந்த இடத்துல பாமக சூப்பர் ஃப்ளூவர்ஸ்னு அவருக்கு சர்க்கிளில் குறிப்பாக வெளிப்படையாக சொல்கிறதுன்னா நான் வந்து அதில் உள்ள இன்னும் நோட்ஸ் புள்ளி உரங்கள் அவ்வளோத்தையுமே சுனிலுக்கு கொடுத்தேன், பாமக சக்தி தான், ஆனால் அவர் சூப்பர் ஃப்ளூவர்ஸுங்கிறத நான் உங்கள்கிட்டையும் சொன்னேன், பல தொலைக்காட்சிகளையும் சொன்னேன். அதை வந்து திமுகவில் துறைமுருகன் போன்றவங்கலாம் வந்து ஜாதி அரசியல் பண்ணி பெரிய கூட்டணியை வச்சு நாளைக்கு ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் வர்றதில் நெருக்கடி கொடுக்கணும்னு நினச்ச ஜாதிய ரீதியாக பண்ணக்கூடிய துறைமுருகன் போன்றவங்கலாம் சிலர் போவார்கள் சிலர் வருவார்கள்னு சொல்லும்போது ஸ்டாலின் வந்து என்ன முடிவெடுக்குங்கிறதுல ஒரு ரெண்டு சைடு உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து ரெண்டு சைடையும் வந்து வெயிட்டேஜ் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். கடைசியாக வந்து சுனில் வந்து என்கிட்ட கேட்கும்போது உறுதியாக சுனில் இதுதான் நிலவரம், ராமதாஸ் வந்து சூப்பர் ஃபுளுவர்ஸ், ஜெயலலிதா உயிரோடி இருந்தாங்கன்னா ராமதாஸ் இங்கே 8 சீட்டு கூட கொடுக்கலாம், பிளவுபட்ட அதிமுகவை நீங்கள் எதிர்கொள்ளதுக்கு ராமதாஸுக்கு நீங்கள் வடக்க சீட்டு கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் தெற்க மேற்க தோல்வியை ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம், ராமதாஸ் இருந்தால் தான் வடக்க உங்களுக்கு ஜெயிக்க முடியும்னா தெற்க மேற்க நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு தோக்கக்கு முன்னாடியே தோல்வியை ஒத்துக்கிட்டதா அர்த்தங்கிறத நான் சுனில்கிட்ட ஆர்கியூ பண்ணேன். கடைசியாக வந்து சுனிலுக்கு கருத்தை கேட்டு துறைமுருகன் போன்றவங்களெல்லாம் புறந்தள்ளி ஸ்டாலின் ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவு வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு 6 MP சீட்டு வெற்றி கொடுத்தது மட்டுமில்லை, கூடுதலாக கொடுத்தது மட்டுமில்லை, கருணாநிதியோட பெரிய தலைவருங்கிற இதை
இது வந்து அவருக்கு கிடைச்சது. இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லும் போது என் ஸ்ட்ராட்டஜி வந்து செட்டிலிங் த ஸ்கோருங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. 98 ராமதாஸுக்கு நான் அந்த கூட்டணி ஏற்படுத்தி கொடுத்ததை கருணாநிதியை என்ன குற்றம் சாட்டினார். ரவீந்திரன் துரைசாமி ராமதாஸுக்கு கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. ராமதாஸ் கொள்கைவாதி, ரவீந்திரன் துரைசாமிக்கு கொள்கை கிடையாது. எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னு வெற்றி ஒன்றே குறின்னு ஜெயலலிதாக்கிட்ட ராமதாஸை கொண்டு சேர்த்துட்டாருன்னு கருணாநிதி என்ன குற்றம் சாட்டினார். அது தொடர்பாக ராமதாஸுக்கு எனக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டுங்கும் போது நானும் வந்து மனிதநீதி அடிப்படையில் பாமகவுக்கு உள்ள வீக்னஸ் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது என்ன இருக்கோ அதை சம்மந்தப்பட்ட பெரிய கட்சிகளுக்கு என்ன லாபமோ அதை சொல்கிறது என் வழக்கம். அந்த வகையில் நான் வந்து 2009 வந்து கருணாநிதிக்கு ஆதரவாக ராமதாஸை ஜெயலலிதா மடியில் கட்டுறதுக்கு கருணாநிதிக்கு கிளீனாக நாலேஜ் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். நீங்கள் விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் சேர்ந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக ஜெயித்துருவாங்க, ராமதாஸும் ஜெயலலிதாவும் சேர்ந்தால் வட மாவட்டங்களில் மட்டும்தான் உங்களுக்கு சின்ன பாதிப்பு இருக்குன்னு சொன்னேன். கருணாநிதி அதை ஏற்றுக்கிட்டாரு. அதன் அடிப்படையில் ராமதாஸ் வந்து 2009 சீரமானார். 19 எனக்கு ஒரு பங்கு உண்டுது. இது வந்து நான் கன்சிடரேஷன் இல்லாமல் அரசியல் ரீதியாக நான் செய்த ஒன்றுக்கு எனக்கு உரிய மரியாதையும் நன்றி உணர்வும் காட்டாதனால நியாயத்தின் அடிப்படையில் நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வச்சு தான் என்ன நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர்னு சொல்கிறீங்க. பட் பிரசாந்த் கிஷோர் வந்து இஸ் எ ப்ரொஃபஷனல். நான் வந்து அரசியல் ரீதியாக உள்ள என்னோட அரசியல் கோபதாபங்களுக்கு தக்கன என்னோட நடவடிக்கைகளை வைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதினி கூட என்ன அந்த இடத்துல சொல்லலாம். இல்லை, கடந்த காலங்களில் நீங்கள் அரசியல்வாதி தான். என்னுடைய முக்கியமான கேள்வி, ஸ்டாலினுடன் கூட்டணி வச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர், அந்த ஐபாக் நிறுவனம் என்ன வேலையை செய்ய போகுது சார், மக்களுக்கு அதை தெளிவுபடுத்திட்டு ஸ்டாலினோட அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பேசிக்கலாம். என்ன பண்ண போறாங்க, என்னென்ன ஒர்க் அந்த ஐபாக் நிறுவனம் பிரசாந்த் கிஷோர் செய்ய போறாங்க? இன்னொன்று வந்து இப்போ என்ன போறதுன்னா, சுனில் நாயுடு திராவிட சமூகத்தை சேர்ந்தவர், அவரை விட்டுக்கிட்டு வந்து ஒரு பிராமணரை என்கேஜ் பண்ணிட்டாரு ஸ்டாலின்ங்கிற மாதிரிலாம் பேச்சு அடிப்படுது. இதில் ஜாதின்னு பார்க்கறத விட திறமை தான் இதில் முக்கியம். சரி, அவங்க சம்மந்தப்பட்டவங்க வந்து இது ஒரு வியாபாரம் மாதிரி, நீங்கள் நல்ல பொருள் எங்கே கிடைக்குதோ அந்த கடையில் தானே வாங்குவீங்க. அதான் நீங்கள் உங்கள் கணிப்புப்படி சுனில் திறமையானவர் தான் வெற்றியை தேடி கொடுத்துருக்கிறார். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஸ்டாலின்றதுனால அந்த மாதிரி பிராமண சமூகத்தை சார்ந்தவரை வச்சுட்டாருன்னு விமர்சனம் வருது. ஆனால் இதனுடைய பழைய வரலாறுலாம் பார்க்கும்போது மோடியிலிருந்து இன்னைக்கு இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தியிருக்காங்க. அதான் மார்க்கெட்டிங்கில் இந்த தொழிலில் டாப்பாக இருக்கக்கூடிய பொருள் வந்து பிரசாந்த் கிஷோர் அந்த பொருளை எடுத்திருக்கிறாரு. இல்லை, நாங்கள் தான் டாப்னு நிரூபிக்கிறதுக்கு சுனில் ஜான் போன்றவங்கலாம் முயற்சி பண்ணலாம். பிரசாந்த் கிஷோர் இந்த களத்தில் அடித்து வீழ்த்துறதன் மூலமாக அதுக்கு பிரசாந்த் கிஷோர் கிட்ட போட்டியாளராக கூட எல்லாரும் அதுக்குள்ளே வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதில் தப்பு இல்லை. மற்றபடி பிராமணரை ஸ்டாலின் என்கேஜ் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து அது ஒரு பெரிய முரண்பாடாக பார்க்குறேன். ஏன்னா 67 திமுக காலம் எப்படி ஆட்சிக்கு வந்தது? மூதறிஞர் ராஜாஜி 1-1 கொண்டு வந்தார். மூதறிஞர் ராஜாஜி 62 சுதந்திரா கட்சி 7.8% வாக்குகள் பெற்றிருந்தது. அவரை தலைமை ஏற்றிருந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரோட ஃபார்வர்ட் பிளாக் 6 தொகுதியில் நின்று 3 தொகுதியில் வெற்றி பெற்று 1.3% வாக்களை அவரும் பெற்றிருந்தார். பசுமன் முத்துராமலிங்க தேவர் தேசியவாதி, ராஜாஜி ஒரு தேசியவாதி, ரெண்டு தேசியவாதிகள் வந்து ஒன்றிணைந்து 9.1% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. அந்த 9.1% வாக்குகள் 67 திமுக கழகத்துக்கு கூட்டணி கிடைக்காம இருந்தாலும் ஆதித்தனாரையும் தினத்தந்தியையும் வந்து 0.9% வாக்கெடுத்த ஆயத்தினார் அந்த கூட்டணி கொண்டு வந்து 4 சீட்டை வாங்கி கொடுத்து இப்படி 1-1 பெரும்பாலான கட்சிகளை சம்மதிக்க வச்சு முதறிஞர் ராஜாஜி என்ற பிராமணர் செய்யலைன்னா திமுக எப்படி 67 ஜெயித்திருக்கோம்? காளை மாடுகளை சிங்கம் வேட்டையாடின மாதிரி காமராஜர் 67 வேட்டையாடிட்டு போயிருப்பாரு. எல்லா காளை மாடுகளையும் ஒன்னா சேர்த்து 1-1 கொண்டு வந்தது பிராமணரான ராஜாஜி. ராஜாஜியால் கான்ட்ரிபியூஷன் வந்து 67 வெற்றியில திமுக கழகத்தின் ஸ்ட்ரென்த், 27% திமுக கழகத்தின் ஸ்ட்ரென்த் முக்கிய காரணம். அதுக்கு அடுத்தபடியா பெரிய காரணம் ராஜாஜி தான். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்ல. இதை யாருக்கிட்டையும் வாதிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இதை விவரம் உள்ளவங்க நான் சொல்லும் போதே புள்ளி வரத்தை வச்சு ரவீந்திர சாமி சொல்ற சரின்னு புரிஞ்சுக்குவாங்க. அடுத்தபடியா வந்து 71 வெற்றிலையும் தத்ராயத்தை கோத்திர கவுல் பிராமணர் வந்து திமுக வெற்றிக்குள்ள இந்திரா காந்தி இருக்கிறாப்புல. இப்போ தத்ராயத்த கோத்திரன்னு சொல்லல, ராகுல் காந்தியே 25% பிராமின், ராகுல் காந்தியே தத்ராயத்த கோத்திர கவுல் பிராமணர்னா 100% பிராமினான இந்திரா காந்திக்கு அது பொருந்த தானே செய்யும். சரி, சோ அதே மாதிரி இப்பவும் ராகுல் காலகட்டங்கள்ல அப்படி எல்லாம் பயன்படுத்திருப்பாங்க. இல்ல 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 இல்ல, நான் இத வச்சு சொல்றேன். இன்னைக்கு பயன்படுத்ததை வச்சு ரெட்ரோஸ்பெக்டிவா சொல்றேன். சரி, ஒரு ஜோவியலா சொல்றேன். அன்னைய காலகட்டங்கள மக்கள் அப்படி பாத்துருப்பாங்க அவங்க அப்படின்றீங்க? ஏ, பாக்கல, மக்கள் பாக்கல. சரி, மக்கள் பாக்கல. நான் என்னன்னா, மக்கள் வந்து ஆண்டி காமராஜா தான் அன்றைக்கி இருந்தாங்க 67-71. ஸோ இன்னைக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் அவங்க ஸ்டாலின் பயன்படுத்துறது ஒரு திறமையாளரை பயன்படுத்துகிறா தான் நான் பார்க்குறேன்னு தவிர, பிராமணரை பயன்படுத்துகிறாரு, ஜாதியை பயன்படுத்துகிறாரு நான் பார்க்கல. ஏன்னா அவங்க 67 வெற்றியிலே ராஜாஜி பெரிய பங்கு ஆற்றுறாரு. 71 வெற்றியில் இந்திரா காந்தியோட பங்கு, இந்திரா காந்தியை முன்னிறுத்தி ஆண்டி காமராஜ் பண்ணாதான் 71 வெற்றிக்கு காரணம். இப்போ வந்து 2019 வெற்றியில் கூட 25% பிராமின் தத்ராயத்தை கோத்திர கவுல் பிராமணன் பிராமணர் ராகுல் காந்தியை முன்னிறுத்தினதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ 80 இந்திரா காந்தியை முன்னிறுத்தினாங்க. ஸோ அதை நான் பெரிய அந்த பிராமண எதிர்ப்பில் தான் இவங்க இருக்கிறாங்க, பிராமணர் என்கேஜ் பண்ணிட்டாங்கிறத நான் ட்ரூ டு மை வேர்ட்ஸ்
நான் என்ன சொல்றேன்னா அதுபடிதான் நான் அனுக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஒரு திறமையாளரை பயன்படுத்திருக்காங்க. என்ன ஜாதியா இருந்தா என்ன, அந்த விஷயத்துல நீங்க இன்னும் முரண்படலன்றது தெளிவா நீங்க புலப்படுத்திட்டீங்க. என்னுடைய முக்கியமான கேள்வி, மீண்டும் அதே கேள்வி கேட்கிறேன், நேச்சர் ஆஃப் ஒர்க் பிரசாந்த் கிஷோருடைய வேலை என்னவா இருக்கும் சார் திமுகவில்? திமுக வேலை என்னன்னா, பொதுவா வந்து ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன ஜாதி இருக்கிறாங்க, எந்தெந்த ஜாதி கடையில் என்னென்ன உறவு இருக்குது, யாரை கேண்டிடேட்டை போட்டால் ஒத்துக்குவாங்க, இந்தந்த பகுதியில் யாருக்கு செல்வாக்கு இருக்குது, யாரை முன்னிறுத்தணும், இப்படி திமுக மாவட்ட செயலாளருக்கு ப்ளஸ்ஸா மைனஸா, திமுக மாவட்ட செயலாளருக்கு எந்தெந்த ஜாதியெல்லாம் எதிராக இருக்கிறாப்பில், திமுக மாவட்ட செயலாளர் ஜாதி அரசியல் பண்ணுறாரா, இதில் தான் மாவட்ட செயலாளருக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் பிரச்சனை வரும். மாவட்ட செயலாளர்கள் வந்து ஜாதி அரசியல் பண்ணுறாரு, உங்களை ஏமாத்துறாரு, அவர் ப்ளஸ் ஆட்டும் இருக்கிறாரு, அதை விட அந்த ஏரியாவில் மைனஸ் ஆட்டும் இருக்கிறாரு. இப்போ ஐ பெரியசாமி, இந்த தூத்துக்குடி பெரியசாமி குடும்பம்னா ப்ளஸ் அவங்க தான் திமுக, ஆனால் அவங்களுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குது தூத்துக்குடி பெரியசாமி குடும்பத்துக்கு, அது தெளிவாக எதிர்ப்பு இருக்குது. பட் கருணாநிதியோட முரட்டு பக்தன் விசுவாசினு அந்த குடும்பம் ஸ்டாலினை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நாங்கள் உங்கள் கூட நிற்கணும்னு சொல்லிக்கிட்டு ஸ்டாலினுக்கு கட்சியில் பிடிக்காத ஆட்களுக்கு எதிராலாம் நாங்கள் செயல்படுவோம்னு காட்டிக்கிட்டு அப்படியே ஒரு டைப்பாக நின்றுட்டு இருப்பாங்க. பட் தூத்துக்குடி பெரியசாமி குடும்பத்துக்கு ஆதரவோட எதிர்ப்பு அதிகம் இருக்குது திமுகவில். நிறைய பேர் திமுக விட்டு வெளியேறது காரணமே தூத்துக்குடி பெரியசாமி குடும்பம் தான். இப்படிப்பட்ட குடும்பங்கள், இப்படிப்பட்ட செக்ரட்டரிஸ் எல்லாம் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றிய புள்ளி உரத்தை பிரசாந்த் கிஷோர் வந்து தெளிவாக எடுத்து கொடுத்துருவார். சரி, இது வந்து ஸ்டாலினுக்கு பெரிய முக்கியமா இருக்கும். அதே மாதிரி இதை ஒரு தலைவரால, ஒரு கட்சியால, ஒரு பாரம்பரிய கட்சியால எடுக்க முடியாதா சார்? நிச்சயமா கருணாநிதிக்கு தெரியும், ஸ்டாலினுக்கும் வந்து அந்த இடத்துல ஸ்டாலின் வந்து பெரிய அளவு கருணாநிதி மாதிரி அந்த இடத்துல கருணாநிதியை விட ரெண்டு இடத்துல சாதிச்சுட்டார் ஸ்டாலின். பாமகவை ஜீரோ வாக்குனதையும் காங்கிரஸை மார்ஜினலைஸ் பண்ணி 3% கீழே தள்ளினதையும் கருணாநிதியால் முடியலை, ஸ்டாலினால் முடியுங்கிறத நம்ம வெளிப்படையாக தான் சொல்கிறோம். காலையில் ஸ்பேடே ஸ்பேடுன்னு தான் பேசணும்னு நான் கருதுறேன். இந்த இடத்துல கலைஞருக்கு நுணுக்கமும் நைசிட்டியும் கருணாநிதிக்கு விட விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையும் வந்து ஸ்டாலின்கிட்ட இல்லைன்னு தான் நான் கருதுறேன். ஸ்டாலின் வந்து என்ன பொறுத்தவரைனா அவரை ஏற்றுக்கிடவங்களை வந்து ஓகே சொல்லிடுவார், பிடிக்காதவங்களை வந்து அவர் விரும்ப மாட்டார். 2G திமுக தோக்கலை, ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் 2G தோத்து 2G தோத்துனி கனிமொழி மேலே உள்ள அச்சத்தில் கனிமொழி எங்கே எழும்பி வந்து நம்ம லீடர்ஷிப்புக்கு பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு 2G தோத்துன்னு எல்லா மாவட்ட செயலாளர்களையும் கட்சிக்காரங்களையும் சொல்ல சொன்னார். இது எனக்கு 100% ஸ்டாலினே சொல்ல சொன்னார் 100% தெரிஞ்ச உண்மை. அதே மாதிரி நான் கர்நாடகத்தை சொல்லும்போது ஆட்சியை இழந்துட்டாங்கல்ல, அதனால் அது நடந்ததுக்கு காரணமே ஸ்டாலினா? நிச்சயமா அதுக்கு பிறகு 2G தோத்துங்கிற கருத்தை திமுகவுக்குள்ள உள்ள வச்சு கனிமொழிக்கு இம்பார்ட்டன்ஸ், ஒரு போட்டியாளராக கனிமொழி வருவாங்க அவங்க இம்பார்ட்டன்ஸை குறைக்கணுங்கிறதுக்காக ஸ்டாலின் வந்து ஒர்க் பண்ணார். அதே மாதிரி சோனியா கனிமொழி நெருக்கத்தால் தான் 2014 வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியும் இல்லாமல் ஸ்டாலின் தான் பண்ணார். ஸோ ஸ்டாலின் வந்து சில அம்சங்கள் இல்லைன்னா அன்னைக்கு வந்து அவர் தலைவராகலை. அன்னைக்கு வந்து அவர் என்ன பண்ணார்னா திமுகவை நம்ம பிடிக்கணும், அதுக்கு போட்டியாக யாரும் வந்துடக்கூடாதுங்கிற மனப்பான்மையில் தான் ஸ்டாலின் அன்னைக்கு பண்ணார். இப்போவும் ஸ்டாலினுக்கு வந்து அந்த மாதிரிப்பட்ட அணுகுமுறையில் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஜால்ரா கூட்டங்கள் அதுகளை நம்பி தான் ஸ்டாலின் போகிறார். இப்போ நீங்கள் வந்து யார் யார் சார் அந்த பட்டியலில் இருக்காங்க? குறிப்பாக அது நான் இப்போ வெளிப்படையாக அதை சொல்ல விரும்பல, சமயம் வரும்போது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன், எதையும் விட்டுட்டு போகிறதில்ல. சரி, அந்த டைம் வரும்போது பண்ணுவேன், நியாயமாக ஆதாரத்தோடு தான் அதையும் சொல்லுவேன். குறிப்பாக வந்து பொன் ராதாகிருஷ்ணனை பற்றி ஒரு பண்ணிய விமர்சனம்லாம் அதான் தவறான விமர்சனம். திமுகவே வந்து 1969 ஆட்சிக்கு வந்த பிறகும் மூதறிஞர் ராஜாஜிக்கு கேண்டிடேட்டான மத்தியாசுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய அளவுக்கு தான் எந்த ஒரு செல்லாக்காசாக தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் திமுகவே இருந்து திராவிட இயக்கத்தால் பொன் ராதாகிருஷ்ணன் வந்தாருன்னு ஸ்டாலின் சொன்னார்னா அப்போ இவர் வந்து கருணாநிதி சொல்ல மாட்டார் அதை. ஏன்னா கருணாநிதிக்கு அது அனுபவமே தெரியும், அவர் பிடபிள்யூடி நார்வல் பிடபிள்யூடி அலுவலகத்தில் என்ன நடந்து 10,000 பேர் எதுக்கு தரண்டாம், யார் காப்பாற்றினார்லாம் கருணாநிதி தெரியும். ஸோ அவர் அதை பேச மாட்டார். ஸ்டாலின் இதை சொல்கிறாருன்னா ஸ்டாலின்ட்ட இந்த உண்மைகளை வந்து சரியாக யாரும் சொல்லி கொடுக்கல. அப்போ அவர் வந்து நிறைய விஷயங்களில் வந்து கேட்பார், சொல் கேட்டு தப்பான அணுகுமுறைக்கு போகக்கூடியவங்க மாதிரி தான் தெரியுது. என் மேலும் 2016 கூட அவர் வந்து ஜெயலலிதா எடுத்த வெள்ளாள கவுண்டர் முக்குலத்தோருங்கிற ரெண்டு ஏகே பார்ட்டி செவனுக்கு எதிராக இவர் வன்னியர் முத்திரையர் பிளஸ் நாடாருங்கிற அட்லீஸ்ட் வன்னியர் முத்திரையர் எடுத்திருந்தா கூட அவர் ஆட்சியை பிடிச்சிருப்பார். அப்போ அதை வந்து ஓப்பன் ஆட்டும் இவர் சுனில் மூலமாட்டும் சொல்லப்பட்டும் கூட ஸ்டாலின் அதை செய்யலை. இப்போ அது காரணம் வந்து அரசியல் ரீதியான, சமூக ரீதியான மாவட்ட செயலாளர்களின் நோக்கங்களெல்லாம் ஸ்டாலின் எப்படி டீல் பண்ணுறாருங்கிறதுல வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இப்படி டீல் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இதுதான் உங்களுக்கு லாபம், எனக்கு என்னங்க இருக்குது, எனக்கு இங்கே எந்த ஜாதி எனக்கு ஒன்றும் மேட்டர் கிடையாது, உங்களுக்கு எது கரெக்டோ அதை நான் சொல்கிறேங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து ஸ்டாலினை அட்வைஸ் பண்ணலாம். இதில் வந்து ஏற்கனவே என்னென்ன வகையில் பண்ணுறாங்கன்னு
எனக்கு பிரசாந்த் கிஷோருக்காக ஒர்க் பண்ணக்கூடியவங்க நிறைய ஃபைலே கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அவங்க உங்களோட தொடர்பில் தான் இருக்காங்க. அதெல்லாம் தொடர்பில் இருக்காங்க. இப்போ ஸ்டாலினோட ஒப்பந்தம் ஆனதுக்கு அப்புறமே இருக்காங்க. என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன பண்றாங்கங்கிறதெல்லாம் தொடர்பில் இருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் பார்வை உங்க மேல படல? அது எனக்கு தெரியல. சரி, அது அவரு எல்லாத்தையுமே எடுக்கக்கூடியவர் தான். அவங்க வந்து மிகப்பெரிய நிறுவனம், மிகப்பெரிய பணம் புழங்கக்கூடிய இடம், மிகப்பெரிய அளவு ஒர்க்கர்ஸ் இருக்காங்கனால அவங்க யார் யார் என்ன பண்ணுறாங்கலாம் பார்ப்பாங்க. நான் என்ன பேசுகிறேன் அதை என்ன பண்ணுங்கலாம் எடுப்பாங்க. நான் பேசுனது 120% தான் பேசியிருக்கேன். இன்னும் 80% உள்ள இருக்கு. அதெல்லாம் இப்போ இல்லை, அது சமயம் வரும்போது அந்த பிரசாந்த் கிஷோர் கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க நம்ம தமிழர்கள் தான். நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டுக்காரங்க தான். சரி, என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் திரு ஸ்டாலினுக்கு பலன் கொடுக்கும், பிளஸ் பிரசாந்த் கிஷோருடைய வியகம் எப்படி திமுகவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நினைக்கிறேன்? பிரசாந்த் கிஷோர் வேல்யூ அடிஷன் தான். பிராமின்ங்கிறது மைனஸ் இல்ல. அது நான் மைனஸ் சொல்றேன். சொல்வே அது யாருக்கு மைனஸ்னா, கொஞ்சம் கொஞ்சம் முட்டாள்கள், என்னன்னே தெரியாம, யதார்த்தம் தெரியாம, இந்த சுபவீர பாண்டிய, இந்த கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் கேசுகள் இருக்குது இல்ல, பிராமணர்களுக்கு களத்துல ஓட்டிங் எதிர்ப்பே கிடையாதுன்னு நினைக்காம அந்த பிராமண எதிர்ப்புன்னு ஸ்டாலினை சுத்திக்கிட்டு பேசிட்டு திருறாங்கல்ல கொஞ்சம் பேர், அவங்களுக்கு வேணா மூக்கறுப்பட்டு நிப்பாங்க. சரி, அது நமக்கு பிரச்சனை இல்லை. இல்லை, பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்ததுக்கு அப்புறம் நேற்று அதிகாரப்பூர்வமாக ட்விட்டர் பக்கத்தில் போட்டதுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட்டுகள் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ட்விட்டர் பகுதியில் திரு கனகராஜ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதே போல் நிறைய பேர் பேசு பொருள் ஆக்கிட்டாங்க இந்த விவாதத்தை. இல்லை, கனகராஜ் பிராமின்ங்கிற ஆங்கிளில் பண்ணியிருக்க மாட்டார். கனகராஜ் எனக்கு தெரியும், கார்பரேட் பின்னாடி போகிறாங்க. அரசியலுங்கிறது வந்து கார்பரேட்டு கோடிக்கணக்காக பணத்தை கொடுத்து கொள்ளையடிச்சு அந்த பணத்தை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்போ நீங்கள் சேவைக்கு வரீங்களா? பொது வாழ்க்கையில் கம்யூனிஸ்ட்காரங்க வந்து கனகராஜ் மட்டும் இல்லை, பாஜகவினரை விட தமிழ்நாட்டில் வந்து சர்வீஸ் மிகப்பெரிய திமுக கூட்டணி, வலுவா இருக்கிற கூட்டணி. அதை வந்து பாருங்க, பிரசாந்த் கிஷோர் இணைந்த உடனே சில வார்த்தைகள் இப்படி எல்லாம் வருதுன்னா இப்பயே கூட்டணி உடையற அளவுக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் போல. கார்பரேட்ங்கிற ஸ்டைல்ல எடுக்கறாங்க. சரி, அந்த கார்பரேட்ங்கிற ஸ்டைல்ல வந்து பிரசாந்த் கிஷோர் போன்றவங்கலாம் வந்து லாப நஷ்ட கணக்கை தான் மெட்டீரியலா பார்ப்பாங்க. கருணாநிதி வந்து சில இடங்கள்ல வந்து முஸ்லீம்ஸ் லீக்கெல்லாம் பார்ப்பாருனா ஓட்டு வரலனாலும் கூட நம்ம கூட தொடர்ந்து இருக்காங்க ஐயா சென்டிமெண்டா பார்த்து அதுல முஸ்லீம்ங்கிறதுல முஸ்லீம்கள் ஒரு இதா பார்ப்பாப்புல. பிரசாந்த் கிஷோர் என்ன அட்வைஸ் பண்ணுவாப்புலன்னா, நீங்கள் இவ்வளோ முஸ்லீம் போட்டால் இந்து பேக்லாஷ் இருக்கும், அதனால் முஸ்லீம்ஸை நீங்கள் குறைங்காம பாரு. அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட்களுக்கு வேஸ்ட்டு, இன்னும் இவ்வளோ இவ்வளோ தான் ஓட்டு எடுத்திருக்காங்க, ஓட்டே இல்லை, ஓட்டே இல்லாத இவங்களுக்கெல்லாம் ஏன் என்ன பண்ண போகிறாரு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? ஓட்டே இல்லாமல் என்ன பண்ண போகிறீங்களா? பிரசாந்த் கிஷோர் அட்வைஸ் பண்ணலாம். விடுதலை சிறுத்தைகள் போட்டாங்கன்னா எங்கள் அவங்க தனிச்சுன்னா ஒன்றுமே இல்லை, அவங்க எதிர்ப்பு ஓட்டு, நாலு டிவியில் உங்களை ஆதரித்து பேசுகிறாங்கக்காக அவங்களுக்கு ஏன் சீட்டை கொடுத்து ஏமாறுறீங்க? அன்னைக்கு பாமகவுக்கு எதிராக நேற்று கொடுத்தீங்க, இன்னைக்கு ஏன் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட அட்வைஸ்களை பிரசாந்த் கிஷோர் கொடுக்கலாம். இதெல்லாம் உங்க ஸ்ட்ராட்டஜி சார். பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜி இப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா நீங்க கரெக்டா இதை சொல்றீங்க. இப்படி இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே பாருங்க. நடக்கும்ன்றீங்க? பாருங்களா நீங்க சார். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து லாப நஷ்ட கணக்கு பார்த்து அரசியல் பண்ணுவார். எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் டாக்டர் ராம்தாஸ 98 ஜெயலலிதா கூட கூட்டணி சேர வச்சு கருணாநிதியை பதற வச்சவங்க நாம. அப்போ அந்த பணியில தானங்க அவங்களும் செய்வாங்க. லாப நஷ்ட கணக்கு தானே. டாக்டர் ராம்தாஸ் வந்து ஜெயலலிதா சொன்னா அது கொள்கைக்கு தான் இருக்குன்னு அப்பல கருணாநிதியும் கொள்கையை விட்டுட்டார் ராமதாஸ், கொள்கையை விட்டுட்டார் ராமதாஸ்னு ஒரு வாரமா முரசில் எழுதிட்டு இருந்தாரு. என்ன திட்டி தீர்த்துட்டு இருந்தாரு ரவீந்திர துரைசாமி மேல கொள்கையை விட்டுட்டாரு. ஜெயலலிதா பாமக கூட்டணி ஜெயிக்கும், அப்புறம் கொள்கையை விட்டுட்டாருன்னு கருணாநிதி சொல்லும் போது நான் நீங்க அதுக்குள்ள நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டாம் டாக்டர், நாம வந்து எங்க பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய், உங்க பிரதம் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கர்நாடகா கேளுங்க. இந்த இஷ்யூல கருணாநிதி அடி வாங்குவாரு, அப்போ அவருக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியாது, நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லுவோம். இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோரும் நம்ம ஒரு கட்சி ரீதியா உணர்வு பூர்வமா நம்ம இருந்த இடத்த வாழ வைக்கணுங்கிறக்கா நம்ம பண்ணோம். அவரு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து கமர்ஷியலா கொடுக்குற காசுக்கு கரெக்டா அவர் வெற்றியை பெற்றாதான் அவருக்கு அடுத்த ஊர்ல மார்க்கெட்டிங் நல்லா வரும், அதுக்கான வேலையை அவர் பார்ப்பார். இல்ல, என்னுடைய மிக முக்கியமான கேள்வி, திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடுறாரு பிரசாந்த் கிஷோரை நாங்க வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பே சில ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்றவர்கள் வேறு சில கட்சிகளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரா, பிரசாந்த் கிஷோர் எங்க பக்கம் இருக்காரு அப்படின்ட்டு? அப்படா ரஜினிகாந்தோட கமலஹாசனையும் சேர்த்துட்டு நீங்களும் பிரசாந்த் கிஷோர் டீம்ல இருக்கிறீங்களோ? திரைத்துறை சார்ந்தவர் சார் ரஜினிகாந்த், கமலஹாசன் அந்த பட்டியல் அப்படியே கொண்டு வரேன் நான். அந்த இதுதான்
டு கால் ஏ ஸ்பேட் ஏ ஸ்பேட் அடிச்சு வெளிப்படையா சொன்னா ரஜினிகாந்த கண்டு அச்சப்பட்டு ஸ்டாலின் வந்து பிரசாந்த் கிஷோர் என்கேஜ் பண்ணிருக்காருங்க. இது ஆணித்தரமா நான் சொல்லுவாங்க, ட்விட்டரே அதுக்கு தான் போட்டுருக்காரு, நிச்சயமா அதுக்கு தாங்க. இதுல என்னங்க இருக்குது, நான் இதுவரை அமைதியா தான் பேசிட்டு இருந்தேன். நீங்க ரஜினி கமல் எல்லாம் சொல்லும் போது பிரசாந்த் கிஷோரோட கரம் எங்கெல்லாம் நீளுதுங்கிறதுல நான் பாத்துக்கிட்டு டக்குனு இந்த இடத்துல நம்ம உடைச்சு சொல்ல வேண்டிய இடம் வந்துட்டுங்கிறனால இதை நான் உடைச்சு சொல்றேன். எங்க அவர் 38 ஜெயித்திருக்கிறாரு, உள்ளாட்சியில கிராமப்புற உள்ளாட்சியில ஜெயித்திருக்கிறாரு. அவருக்கு எதுக்கு இங்க பிரசாந்த் கிஷோர், இங்க ரெட்ட தலைமை, யாரே வந்து லீடர்ன்னு இன்னும் ப்ரொஜெக்ட் ஆகல. அப்படி இருக்கும்போது வந்து அவருக்கு அதிமுகவை எதிர்கொள்வதற்கு சுனிலை வச்சே அதிமுக வந்து 38 ஒண்ணு தோக்கடிச்சாச்சு. சுனிலே போதாது, எதுக்கு பிரசாந்த் கிஷோர், எதிரா பெரிய ஒரு ஆபத்து வருது. பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் வின்னர் யாரா நினைச்சாரு, ரஜினிகாந்த் தான் நினைச்சாரு. எங்க போனாரு, ரஜினிகாந்த் தான் மீட் பண்ணாரு. அந்த எண்ணத்துல தான் ஸ்டாலின் பண்றாரு. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவர் பிராமணர், பிராமணரை சேர்த்துட்டாரலாம், நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். நான் ஏன் ஸ்டாண்ட்ல தெளிவா இருப்பேன். திறமையானவர், ஒரு கார்பரேட் திறமையான கார்பரேட் என்ன ஜாதி, அவர் பனியாவா இருந்துட்டு போட்டு, ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், ராஜ்புட்டா இருக்கட்டும், யாராட்டும் இருந்துட்டு போட்டு, பூமிகாரா இருந்துட்டு போட்டு, ஒரு பிராமணர் அந்த துறையில நிரூபிச்சிருக்காரு, நிரூபிச்சவர் எடுத்திருக்கிறார். ஏன் எடுத்திருக்காருன்னா ரஜினி 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 தான். மீண்டும் மீண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் ரஜினிகாந்துக்கு பயப்படுறாருன்ற துணியில சீக்கிரமா ட்விட்டர் பதிவு போட்டு ரஜினிகாந்துக்கு மெசேஜ் கொடுத்துட்டாரு, அவர் என் பக்கம் இருக்காரு அப்படின்ட்டு ரஜினிக்கு பயந்து ஒப்பந்தம் பண்ண மாதிரி நீங்க சொல்றீங்க. எங்க அவருடைய வளர்ச்சிக்கு ஒப்பந்தம் பண்ண மாதிரி நீங்க சொல்லல. நிச்சயமா வந்து வளர்ச்சிக்காக தான் ஒப்பந்தம் பண்ணுவாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, அது அந்த வளர்ச்சி வந்து சூப்பர் புளோசாட்டு ஏன் ராமதாஸ் தேவல்லன்னு ஜெயித்தார்ல, 5 ராமதாஸ் கொடுக்காண்டான்னு ஜெயித்தார்ல, சுனிலை வச்சே பண்ணலாம. இப்ப சூப்பர் புளோசா ஏன் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்திருக்காருன்னா பெரிய த்ரெட் ரஜினிகாந்த் ரூபத்துல வருதுன்னு அவரு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதை எப்படி பண்றான்னா சீப்பை ஒழிச்சா கல்யாணம் நின்னு போங்கிறதுனால நினைச்சு தான் ரஜினிகாந்த பற்றி சொன்னோம்னா ரஜினி வர்சஸ் ஸ்டாலின் வந்துருமோன்னு அச்சப்பட்டு உதயநிதி ஸ்டாலினை வச்சு சொல்றாரு. இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாதாங்க. பிரசாந்த் கிஷோர் ஏன் ரஜினிகிட்ட போனாரு, தமிழ்நாட்டில் லீடரை வச்சு தான் ஓட்டு போடுவாப்புல, கட்சியை வச்சு ஓட்டு போட கிடையாது, ஆல்டர்னேட்டிவ் போல்ஸ் தேரி தமிழ்நாடு, ரஜினிகிட்ட போனா நம்ம ஜெயித்திடலாம்னு தானே அவர் முதல்ல ரஜினிகிட்ட போனாரு. அங்க அவங்க கிளிக் ஆகனால இங்க வந்து நிக்கிறாரு. ஸ்டாலின் ஏன் பண்றாரு, பிரசாந்த் கிஷோர்னா அது ஒரு வெற்றி வீரர், அது ஒரு நெரேட்டிவ் கொடுக்கும், பிரசாந்த் கிஷோரா வெற்றிப்பான்னு கொடுக்கும். அடுத்தால பிரசாந்த் கிஷோரை வந்து தன்னோட வரக்கூடிய எதிரியான ரஜினிகிட்ட போகாம தன் பக்கமே வச்சதாட்டு இருக்கும். புரூடண்டா தான் ஸ்டாலின் போறாரு. பிராமணரை எடுத்துட்டாரலாம், நான் கண்ணை மூடிட்டுலாம் எதையும் நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். என்னோட எந்த விமர்சனமும் ஸ்டாலினை பற்றி கண்ணை மூடிட்டு இருக்காது, லாஜிக்கலா இருக்கும். சரியான இடத்துல இன்னும் நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அது காலம் வரும்போது அதை வைக்கலாம். சீப்பு கல்யாணம் எல்லாம் சொன்னதுனால கல்யாணம் நடக்குமா, ரஜினிகாந்த் வருவார கட்டாயம். யூ ஆர் சீயிங் இஸ் பிலீவிங். இது ரொம்ப சுருக்கமா முடிச்சிட்டீங்க. அதே போல பிரசாந்த் கிஷோருடைய செயல்பாடுகள் பிளஸ் அவர் திமுகவோட ஒப்பந்தம் திமுகவுக்கு ஏற்றத்தை கொடுக்குமா, அதிகாரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கா? அது வந்து தேர்தல் முடிவு வச்சுதான் நாம சொல்ல முடியும். ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு சூழ்நிலையில முடிவுகள் வருது. இப்போ இன்னைக்குள்ள லெவல்ல வந்து இப்ப ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸ்ல வந்து சுனிலே திமுகவுக்கு பெரிய வெற்றியை கொடுத்துட்டாரு. அப்போ சுனில் ஜான் போன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்டே போதுங்கிற சூழ்நிலையில் பெரிய லெவலில் வந்து ஒரு திமிங்கலத்தை கொண்டு நிறுத்தியிருக்கிறாரு. திமிங்கலங்களை சிறிய மீன்கள் சுனில் ஜான் கௌதம் போன்றவர்கள்லாம் வீழ்த்து வராங்கிறதையும் தேர்தல் களத்தை தாண்டி அவங்கெல்லாம் திரு ஸ்டாலின் பக்கத்தில் இருக்காங்களா இப்போ இவர் வந்ததுனால, இல்லை வெளியேறி விட்டுருப்பார்களா? அதில் சுனிலை பற்றி தெரியல. டாவோஸ் கௌதமும் ஜான் ஆரோக்கியசாமியும் பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பாடம் படித்து கொடுக்கணும்னு இருக்கிறாங்க. சரி, அவங்க எந்த பக்கம் நிக்க போறாங்கன்னு, எந்த பக்கம் இல்ல, பிரசாந்த் கிஷோருக்கு எதிர்பக்கத்துல இருக்கணும் ஆசைப்படுறேன். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் பக்கத்துல இன்னொருத்தர வந்து நாங்களும் ஒர்க் பண்ணா அவர் சேர்க்க மாட்டாரு, சுனிலையும் அவர் சேர்க்க மாட்டாரு, நான் தான் இல்லான்னு சொல்லுவாரு. அவர் வந்து டிக்டேட் பண்ணுவாரு. அந்த இடம் தான் நோபடி கேன் டிக்டேட் ஸ்டாம்ப்ஸ் டு மோடி, நோபடி கேன் டிக்டேட் ஸ்டாம்ப்ஸ் டு ரஜினிகாந்த். அந்த இடத்துல தான் அவர் மோடி கிட்டையும் ரஜினிகிட்டையும் செயல்பட முடியாம போச்சு. அவர் பிரசாந்த் கிஷோர் டிக்டேட் பண்ணுவாரு, அமரிந்தர் சிங் கிட்ட ஸ்டாம்ப்ஸ் டிக்டேட் பண்ண முடியல. அப்ப நீங்க ராகுல் காந்தி கிட்டே வச்சீங்கன்னு அமரிந்தர் சிங் சொல்லிட்டாரு. ஸ்டாலின் கிட்ட ஸ்டாம்ப்ஸ் டிக்டேட் பண்ணிடுவாருன்னு நான் கருதுறேன். ஸ்டாலின் வந்து அமனபுலா பிரசாந்த் கிஷோரோட இன்ஃபுளுன்ஸ்ல ஸ்டாலின் மைண்டா பிரசாந்த் கிஷோர் ரூல் பண்ணிடுவாருன்னு நான் கருதுறேன். பிரசாந்த் கிஷோர் முகமே தமிழக மக்களுக்கு, அதாவது கிராமப்புற மக்களுக்கு இன்னும் தெரியாத நேரத்தில் நீங்க ஜான் சுனில் போன்றவர்கள் பெயரெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது, மக்களுக்கு தான் தெரிய வரும். இது போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதாவது வித்தகர்கள், தேர்தல் வியூக வித்தகர்களை வைத்து அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அதற்கான வாக்குகளை, சரியான வாக்குகளை, சரியான தலைவரை தேர்ந்தெடுத்து வாக்களிப்பார்கள் என்ற ஒரு கணிப்பு, இன்னமும் அந்த நம்பிக்கை ஒரு நல்ல தலைவரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. களம் எப்படி அமையுது, காட்சிகள் எப்படி அமைகிறது, மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை பெறுவதில் அரசியல் தலைவர்கள் வந்து எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் யார் பக்கம் என்று. நன்றி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.